கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உத்தரப்பிரதேசத்தில் உஜ்ஜைன் அப்படிங்கிற இடத்துல ஒரு 12 வயது சிறுமியை பாலியல் பலாத்காரம் பண்ணி அரை நிர்வாணமாக ரத்த கறைகளோட அப்படியே ரோட்டில் நடக்க விட்டாங்கங்கிற செய்தியை நம்ம படித்தோம். அதில் மிக கொடூரமான விஷயம் என்னென்னா, அந்த குழந்தை பல கிலோமீட்டர்கள் நடந்து வந்திருக்கு, அந்த வர வழியில் நிறைய வீடுகளை போய் தட்டியிருக்காங்க, ஆனால் ஒருத்தர் கூட அந்த குழந்தைக்கு ஹெல்ப் பண்ண வரலை அப்படிங்கிறது தான். அந்த செய்தி சோஷியல் மீடியாலெலாம் வைரல் ஆச்சு. நிறைய பேர் வந்து ஹியூமனிட்டி டைட், ஐ ஸ்டாண்ட் வித் ஹர் அப்படி இப்படின்னு போஸ்டெல்லாம் போட்டிருந்தாங்க. நானும் அதுக்கு ஒரு வீடியோவோட பண்ணியிருந்தேன். அந்த செய்தி வைரலானதுக்கப்புறம் அங்கே இருக்கிற பிஜேபி கவர்மெண்ட் அந்த சிறுமிக்கான உரிய நீதியை பெற்று தருவோம் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சிறுமிக்கு பல இழப்பீடுகளை அறிவிச்சாங்க. அந்த சிறுமி சந்தித்த அந்த கொடூரமான நிகழ்வுக்கு இழப்பீடுலாம் கொடுத்து சமன் செய்ய முடியுமான்னா தெரியல. அதுக்கான உரிய இழப்பீடு என்னன்னா, அந்த கொடூரத்தை செஞ்ச நபருக்கு உரிய தண்டனை வாங்கி தர்றது தான். சரி, அந்த தண்டனை வாங்கி கொடுக்கறதுங்கிறது ஒரு லீகல் ப்ராசஸ், அதை கொஞ்சம் தள்ளி வைப்போம். இப்போ அந்த பிஜேபி கவர்மெண்ட் சொன்ன இழப்பீடை பத்தின ஒரு பெரிய எக்ஸ்போஸ் ஒன்று வந்திருக்கு, அது என்னன்னு பார்ப்போம். இந்த கொடூரத்துக்கு இழப்பீடா அங்க இருக்கிற பிஜேபி தலைவர் ஒருத்தர் அந்த குழந்தைக்கு 1500 ரூபா கொடுத்துருக்காரு. அப்புறம் அங்க இருக்கிற பிஜேபி கவர்மெண்ட்டு 600 ரூபா பென்ஷன் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 2100 ரூபா. அப்ப பாத்துக்கோங்க, அந்த சிறுமிக்கு நடந்த அந்த கொடூரத்துக்கு இந்த பிஜேபி கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய இழப்பீடுங்கிறது வெறும் 2100 ரூபா. அது மட்டும் இல்லாம அந்த குழந்தை ஒரு தலித் சிறுமி. இந்த நிகழ்வுக்கு அப்புறம் இவங்க வாழ்ற பகுதியில் த சோ கால்ட் அப்பர் காஸ்ட் ஃபேமிலிஸோட இன்ஃப்ளூயன்ஸ்னால இவங்கள ஊரை விட்டு ஒதுக்கி வச்சது மட்டும் இல்லாமல் இவங்க கிட்ட எந்த பழக்க வழக்கமும் வச்சுக்காம தீண்டாமையாக ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் சரி செய்ய வேண்டிய அந்த கவர்மெண்ட்டு வெறும் 2100 ரூபா இழப்பீடாக கொடுத்துட்டு அதோட வேலையை பார்த்துட்டு போயிடுச்சு. ஆ, நீ சும்மா அடிச்சு விட்ற, நீ பிஜேபி எதிர்த்து பேசுறவன் தானே, அதனால தான் இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கேன்னு நீங்க நினைக்கலாம். என்டிடிவி தங்களோட இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் மூலியமா இதை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கான லிங்க்கு என்னோட பயோல இருக்கு, நீங்களே போய் பார்த்து படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கான நீதி கிடைக்குங்கிறதுக்கெல்லாம் எந்த உத்தரவாதமும் இல்லை. ஏன்னா உத்தரப்பிரதேசோட வரலாறு அப்படி. இதுக்கு முன்னாடி ஹத்ராஸில் பார்த்தோம், உன்னாவில் பார்த்தோம், இன்னும் பல இடங்களில் இதான் நடந்துகிட்டு இருக்கு. திஸ் இஸ் த ரியல் சனாதன் இந்தியா கிவன் பை ராமராஜ்யம்.